Hi friends, Unacademy Plus course launch பண்ணிக்கங்க உங்க ஆப்ல கீழ போய் பிளஸ்ல கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீனா இது மாதிரி வரும் அந்த UPSC இருக்கலே அங்க கிளிக் பண்ணீங்கனா கீழ TNPSC வரும் அத கிளிக் பண்ணிக்கோங்க சோ கிளிக் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கனா உங்களுக்கு அமௌண்ட் வரும் நான் அமௌண்ட் பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீங்க 10% ஆஃபர் claim பண்ணீனா ஒரு வருஷத்துக்கு பாத்தீனா 6000 இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மாசத்துக்கு 500 ரூபீஸ் தான் கோம்ல வெளிய இந்த ரெஃபரல் கோட நீங்க யூஸ் பண்ணி பிளஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீனா 7th புது புக்ல இருந்து Sources of Medieval India book back questions நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து चूஸ் a கரெக்ட் ஆன்சர் தான் வந்து கவர் பண்ண முடியும் ஏனா கொஞ்சம் அதிகமா இருக்கு चूஸ் a கரெக்ட் ஆன்சர் 5 தான் இருக்கு இருந்தாலும் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் போட்டுர்க்கேன் சோ அதோட சேர்த்து பார்த்தறலாம் அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் चूஸ் a கரெக்ட் ஆன்சர் டாஷ் ஆர் தி ரைட்டிங்ஸ் என்கிரேவ்ட் ஆன் சாலிட் சர்ஃபேसेस such as rocks stones temple walls and metals ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க எதாவது சாலிட் சர்ஃபேஸஸில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஸோ அந்த ஒரு பாறையாக இருக்கட்டும் இல்லை கல்லாக இருக்கட்டும் இல்லைன்னா கோயிலுடைய அந்த செவர் இருக்கல அதெல்லாம் இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு மெட்டல் உலோகத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து அப்போ இருந்த அந்த குறிப்பு பற்றி அப்போ இதுமாரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எழுதியிருப்பாங்க அப்போ டேஷ் ஆஃப் த ரைட்டிங்ஸ் என்கிரேவ்ட் ஆன் சாலிட் சர்ஃபேஸஸ் சச் அஸ் ராக்ஸ் ஸ்டோன்ஸ் டெம்பிள் வால்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள் க்ரானிக்கல்ஸ் ட்ராவலாக்ஸ் காயின்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் பாருங்கள் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கரெக்டாக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் ஸோ கல்வெட்டுக்கள் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இதே வந்து கல்வெட்டுக்கள் ராக்கில் எழுதுறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் ஓகேங்களா அந்த கோயிலுடைய அந்த அந்த வால் இருக்கு இல்லையா அதில் எழுதுறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஏதாவது உலோகத்தில் ஓகேங்களா ஸோ காப்பர் இருக்குல்லாம் ஸோ அந்த பிளேட் மாதிரி இருக்கும் அந்த காப்பர் பிளேட்டுடைய அந்த உலோகத்தில் வந்து எழுதியிருப்பாங்க அதெல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் டேஷ் வாஸ் அ லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ் டேஷ் வாஸ் அ லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ் ஸோ எதில் எந்தெந்த எந்த லேண்டு வந்து கோயில்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிஃப்டாக எது அப்படின்ட்டு அதோடைய பெயர் கேட்குறாங்க வேலன் வாகே ஷாலபோகா பிரம்மதயா தேவதானா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க மீன் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டி ஆப்ஷன் தேவதானா தேவதானா அப்படின்றத இது தான் வந்து என்ன பண்ணுறாங்க கோயில்களுக்கு வந்து பரிசாக அழிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க யாரால் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ அரசர்களால் சோழா கிங்ஸ் ஆர் நோன் ஃப்ரம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் காப்பர் பிளேட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து வந்துன்னா ஸோ அந்த கல்வெட்டுகள் இருந்து தெரிஞ்சிருக்கு அந்த காப்பர் பிளேட்ஸில் தான் அதுலேயும் வந்து என்கரேவ் பண்ணிப்பாங்க இல்லையா என்கரேவ் பண்ணிப்பாங்க இல்லையா எழுதிருக்காங்க இல்லையா ஸோ அதுலேருந்து வந்து இதுமாரி கிஃப்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஸோ அதெல்லாம் பாருங்கள் தே ஆர் வேலன் வாகை லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ரொப்பரேட்டர்ஸ் பிரம்மதயா வந்து ஆக்சுவலி லேண்டு கிஃப்டட் டு பிராமின்ஸ் லேண்ட் வந்து பிராமணர்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது வந்து பிரம்மதயா ஷாலபோகா பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஸோ எஸ்எஸ் ஞாபகம் ஷாலா ஸ்கூலு தேவதானா பார்த்தீங்கன்னா லேண்டு கிஃப்டட் டு டெம்பிள்ஸ் ஸோ கோயில்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து தேவதானான்னு சொல்லுவாங்க பள்ளிச்சந்தம் இது நான் சொல்லியிருக்கேன் பள்ளிச்சந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் டொனேட்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன் ஜெயின் இருக்காங்க இல்லையா ஜெயின் துறை ஐ மீன் அந்த இருக்காங்களா ரிலீஜன்ஸ் அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் நிறுவறதுக்காக கொடுத்த லேண்டு தான் வந்து என்னது பள்ளி சந்தம் ஓகேங்களா அப்போ வேலன் வாகை வந்து லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ரொப்பரேட்டர்ஸ் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மதேயா பார்த்தீங்கன்னா லேண்ட் கிஃப்ட் டு பிராமின்ஸ் ஷாலபோகா பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ ஸ்கூல் தேவதானா லேண்ட் கிஃப்ட் டு டெம்பிள்ஸ் பள்ளிச்சந்தம் லேண்ட் டொனேட்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேஷ் பீரியட் வாஸ் நோன் அஸ் அ பீரியட் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர் யாருடைய பீரியட் வந்து எந்த அரசருடைய பீரியட் வந்து பீரியட் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அரசருடைய பீரியடில் நிறைய அந்த டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதனால் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சருடைய பீரியட் வந்து இந்த காலத்தை வந்து குறிப்பிடுவாங்க எந்த அரசருடைய பீரியட் சோழா பாண்டியா ராஜ்புட் விஜயநகரா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோழ அரசர்கள் சோழா பீரியட்ஸ் இல்லையா ஸோ சோழா பீரியட் வாஸ் நோன் அஸ் த பீரியட் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர் அண்ட் ஒர்க்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பராமாயணம் சேக்கிழார் பெரிய புராணம்
நாலாயிரம் திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? ஸோ அது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலும் 12 ஆழ்வார்கள் ஓகேங்களா அவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கம்பைல் பண்ணது வந்து நாதமுனி. ஓகேங்களா? தேவாரம் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பை அப்பர் சம்பந்தர் அண்ட் சுந்தரர் அண்ட் கம்பைல்டு பை நம்பி அந்தார் நம்பி மாணிக்க வாசக திருவாசகம். ஸோ எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் பண்ணது எல்லாமே எந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சோழருடைய பீரியடில். ஓகேங்களா? அதே பாருங்கள் ஜெயதேவா கீத கோவிந்தம், இது வந்து 12 நூற்றாண்டு செஞ்சுரி சார்ந்தது. வாஸ் அ ஃபாலோ அப் ஆஃப் த பக்தி மூமெண்ட் இன் சவுத் இந்தியா. கபீர் தாஸ் 15th செஞ்சுரி மிஸ்டிக் போயட் ஆல்சோ ஹேட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த பக்தி மூமெண்ட் இன் இந்தியா. ஸோ இது மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ மீன் யாருடைய பீரியடு சோழரோட பீரியட்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஐ மீன் இந்த ஒர்க்ஸ்லாம் அப்போ ஜெயதேவாவுடைய கீத கோவிந்தம் அதுவும் வந்து இந்த பீரியடில் வந்து இது பண்ணியிருக்காங்க, கம்பைல் பண்ணியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், டேஷ் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபஸ்ட்டு சுல்தான் ஆஃப் டெல்லி. நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு சுல்தான் ஆஃப் டெல்லி யார், ஃபஸ்ட்டு சுல்தான் ஆஃப் டெல்லி யாருன்னா முகமது கோரிக்கு அப்புறம் வந்து அவருடைய ஸ்லேவான குதுப்தீன் ஐபக் தான் வந்து இந்தியாவுடைய டெரிட்டரிஸ் வந்து அவர் ஆக்சுவலி கவர்னராக இருந்தார். ஸோ இந்தியாவுடைய டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து அவர் வந்து ஐ மீன் இதாக எடுத்துக்கிட்டார், சுல்தானாக வந்து எதிர்க்கார் ஐ மீன் ஏற்றுக்கிட்டார். ஓகேங்களா? அவர் ரூல் பண்ணுற மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு சுல்தான் ஆஃப் டெல்லி யாருன்னா குதுப்தீன் ஐபக். ஓகேங்களா? ஸோ குதுபுதீன் ஐபக்கை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தது யார் இந்த நாலு பேர்த்தில்? ஓகேங்களா? அதாவது இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சுல்தான் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தது யார்? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எய்னி அக்பரி, தஜு உல் மாஷிர், துக் ஐ ஜஹாங்கிரி, தரிக் ஐ ஃப்ரிஷ்தா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், தஜுல் மாசிர். ஓகேங்களா? ஸோ டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இல்துமிஷ் ரூல் வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்திருக்காரு. இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் குதுப்தீன் ஐபக் அண்ட் இஸ் கன்ஸ்டர்ட் டு த ஃபஸ்ட் அஃபீஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஓகேங்களா? இவர் வந்து யாருடைய பீரியட் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் ரூல் வரைக்கும் வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவருடைய இது தான் வந்து இவருடைய படைப்புகளை தான் என்ன சொல்லியிருக்காங்க, குதுப்தீன் ஐபக் வந்து ஃபஸ்ட் அஃபீஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், டேஷ் அண்ட் அரப் பார்ன் மொராக்கோ ஸ்காலர் ட்ராவல் ஃப்ரம் மொராக்கோ டு இந்தியா. அதை வந்து இந்த நாலு பேர்த்தில் வந்து எந்த நபர் வந்து மொராக்கோ நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கோ போலோ, அல்புர்னி, டொமிங்கோ பியர்ஸ், இபன் பட்டுட்டா. ஸோ இதுக்கான ஆன்சர் டி ஆப்ஷன், இபன் பட்டுட்டா. ஸோ இவர் வந்து 14 நூற்றாண்டு செஞ்சுரி சார்ந்தவர். ஓகேங்களா? அவர் அராபில் பிறந்தவர். அரப் பார்ன் மொராக்கோ ஸ்காலர், அரப் பார்ன் மொராக்கோ ஸ்காலர் ட்ராவல் ஃப்ரம் மொராக்கோ ரைட்ஸ் அக்ராஸ் நார்த் ஆஃப்ரிக்கா டு எகிப்த் அண்ட் தென் டு சென்ட்ரல் ஏஷியா அண்ட் இந்தியா. அது எப்படி வந்திருக்கா, நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து எகிப்து போயிருக்காரு. ஸோ அங்கேருந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த கபுல் பாஸ்லாம் இருக்குல்லையா, ஸோ அது வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவருடைய ட்ராவல் ஆகும் என்னென்னு பார்த்தா ட்ராவலில் போகும்போது எழுதுகிற அந்த இது தான் வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்லுவாங்க. அவருடைய ட்ராவலாக பார்த்தீங்கன்னா அதோடைய பேர் வந்து ரெஹ்லா அப்படின்னா த ட்ராவல்ஸ்னு அர்த்தம். Contains rich detail about people and countries he visited. So, அவர் எந்தெந்த நாட்டுலாம் போயிருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் டு எகிப்துனா, ஸோ அது வழியாக போகிற அந்த நாடுகளில் அங்கே எப்படி மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய வளங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆட்சி புரியுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஏஷியா, அதுக்கப்புறம் இந்தியா வந்தானா, ஸோ இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரெஹ்லால இருக்கும். அக்கார்டிங் டு ஹம் எகிப்து வாஸ் ரிச் தென் பிகாஸ் ஆஃப் த ஹோல் இந்தியன் ட்ரேட் வித் வெஸ்ட் பாஸ் த்ரூ இட். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து எகிப்து வந்து ஒரு நல்ல ஒரு ரிச் நாடாக வந்து இருந்திருக்கு, நல்ல செல்வமிக்க நாடாக இருந்திருக்கு. எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்தியன் ட்ரேடு வித் வெஸ்ட் பாஸ் த்ரூ. ஸோ இந்தியன் ட்ரேடு அதோடு வந்து தொடர்புடையது எகிப்தோடு. ஸோ அங்கேருந்து தான் வந்து அதிகமான ட்ரேட் வச்சுருந்தாலும் ஸோ அங்கே வந்து ரிச் நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இபன் பட்டுட்டா டெல்ஸ் எஸ் ஆஃப் காஸ்ட் இன் இந்தியா அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. இபன் பட்டுட்டா என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் வந்து அந்த காஸ்ட் அப்படின்ற அந்த இது இருக்குது, அது மாதிரி வந்து சதி அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. என்னை அன்அகாடமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ரைட்டிங் கொடுங்க, யூடியூப்பும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.